ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 26/2/2019 எப்படி ஈக்விட்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கவனிக்க வேண்டிய பங்குகளை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிஃப்டி 50 44 புள்ளிகள் குறைந்து 0.41% டவுன் அப்படிங்கிற லெவலில் 10,835 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. நிஃப்டி முடிவடையும் போது 19 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 30 ஸ்டாக் டிக்ளைனாகவும், ஒரு ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைஞ்சிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, 100, 200, 500, மிட் கேப் 50, ஸ்மால் கேப் 50 எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது செக்டாரல் வைஸ் நம்ம செக் பண்ணும்போது, இன்றைக்கி ஆட்டோ செக்டார், மீடியா செக்டார், மெட்டல் செக்டார், ஃபார்மா செக்டரை தவிர மற்றபடி பேங்க் செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். அதில் நிஃப்டி பேங்க்கு 0.76% டவுன் ஆகி 206 புள்ளிகள் குறைந்து முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், அதுக்கப்புறமா நிஃப்டி கமாடிட்டிஸ் மட்டும் பாசிட்டிவாக 9 புள்ளிகள் பாசிட்டிவாக முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஏன் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது ஒரு எல்லா செக்டார் வைஸும் ஒரு ரெட்டிஷாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மார்னிங்கே பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு கேண்டில் வந்து ஃபண்டமெண்டலாக திடீர்னு வந்த ஒரு நியூஸு, ஸோ காலையில் விடியற் காலையில் நடந்த ஒரு நியூஸு மார்க்கெட்டை இறக்கி கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது 5 மினிட்ஸ் கேண்டலை வச்சு நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சரிவை கொடுத்து, அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு க்ரீனிஷான கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. 10,771 அப்படிங்கிற லெவலில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50, அதுக்கப்புறமா 10,887 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு 10,729 அப்படிங்கிற டே லோ பிரேக் பண்ணாமல் 10,835 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முக்கியமாக டவுன் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் காரணம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் வந்து பாகிஸ்தான் நாட்டில் நுழைஞ்சி அவங்க நாட்டோட கேம்பை, டெரர் கேம்பை வந்து அட்டாக் பண்ணுது. இன்றைக்கி வந்து ஒரு பேசிக்காகவே வந்து இந்திய பங்குச்சந்தையில், அதாவது பொருளாதாரத்தை அடுத்து என்ன நடக்கும், இந்த ப்ராப்ளம் எப்படி அடுத்து பொருளாதாரத்தை வீக் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பேனிக் சுச்சுவேஷன் மார்க்கெட்டை ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நடந்த ஒரு கிளாரிஃபிகேஷன், ஸோ இல்லை இது வந்து அவங்க அந்த ஊரில் அந்த நாட்டில் நம்ம வந்து எந்த மக்களையும் எந்த பொதுமக்களையும் அட்டாக் பண்ணலை, ஸோ இது வந்து நம்ம டெரர் கேம்பை மட்டும்தான் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நியூஸ், இந்திய பொருளாதாரத்தை வந்து சீர்குலைக்காது அப்படிங்கிற நம்பிக்கை மார்க்கெட்டை அகெயின் ஒரு பாசிட்டிவ் கேண்டலில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, இந்த சுச்சுவேஷன், இந்த பேனிக்கான சுச்சுவேஷனில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு சஜெக்ஷன். அதே மாதிரி டெக்னிக்கலாக பேசும்போது மார்க்கெட் 10,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனது, 10,777 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஹோல்ட் பண்ணது எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டாக இருக்குது. மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டாலிட்டியாக இருந்திருந்தாலும் 10,900 அப்படிங்கிற க்ரூஷியல் லெவலை தாண்டும் போது 11,000 அப்படிங்கிற லெவலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10,720 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போகுது அப்படின்னா 10,645 அப்படிங்கிற லெவலை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டி 50 பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் இதுதான். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 239 புள்ளிகள், 0.66% டவுன் ஆகி 35,973 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டாக்ஸு. ஸோ இன்றைக்கி திவான் ஹவுசிங் ஸ்டாக் வந்து மோர் தென் 4% வந்து இறங்கினதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த நிறுவனத்தின் மேலே ஐசிஆர்ஏ வந்து ஒரு டவுன் கிரியேட்டட் கமர்ஷியல் பேப்பரை வந்து சப்மிட் பண்ணது, அந்த ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் இம்ப்ளிமெண்ட்ஸாக இருந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து திவான் ஹவுசிங் வேலை நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் புதுசாக பண்ண வேணாம், ஏன்னா அந்த ஸ்டாக்கில் அகெயின் அகெயின் ஒரு நெகட்டிவ் நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொன்னது தான். ஸோ 52 வீக் லோ ஆன 96 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. அது வந்து செப்டம்பர் மந்த்து 52 வீக் ஹையான
191 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணிவிட்டு ஸ்டில் 130 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து இந்த பங்குக்கு இன்றைய இறக்கத்துக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த நியூஸ் வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த பங்கு வந்து 1% மேலே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு. அதாவது 3056 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன இந்த பங்கு 3092 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு 3018 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 3075 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் இது மோர் தென் 26 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் HPCL பங்குக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. March 29 இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுது. ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கலாக சொல்லும்போது இந்த சேஞ்சஸ் வரும் ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ரேட் ஃபார் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை த அவுட் கோயிங் ஸ்டாக் அண்ட் புக் ப்ராஃபிட்ஸ் ஆன் இன்கமிங் ஸ்டாக் இந்த இண்டெக்ஸ் விச் ஹேஸ் பீன் ப்ரூவ்டு டு பி ரைட் 8 out of 10 times இன் லாஸ்ட் 10 years சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நான் பேசின எல்லா விஷயத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு முடிவடைந்த பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நெகட்டிவாகவே ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லலாம். FTSE, CAC, டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 59 டவுனில் SGX நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் நைட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து எப்படி மார்க்கெட் நகரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கமாடிட்டிஸ். ஸோ கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். க்ரூட் ஆயில் 0.03 பாசிட்டிவாக 55.02 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.44 பாசிட்டிவாக, அதாவது 0.71% பாசிட்டிவாக 64.49 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்திய கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத. கோல்ட் பாசிட்டிவாகவும், சில்வர் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாகவும், காப்பர் பாசிட்டிவாகவும், லெட், ஜிங்க் எல்லாம் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிக்கலும் அலுமினியம் மட்டும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 0.88 உயர்ந்து 0.13% பாசிட்டிவாக 71.07 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் ஜி என்டர்டெயின்மெண்ட் 6% மேலே பாசிட்டிவாக, இந்த ஸ்டாக்கு 441 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 488 வரைக்கும் ஹை போயிருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி 172.50 அப்படிங்கிற லெவல், லோ லெவலில் வந்து பிரேக் பண்ணாமல் 4% பாசிட்டிவாக 183 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிருக்கு. IOC 102% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. கோல் இண்டியா 2% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. TCS 2% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், கெயில், UPL, ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 3.5% மேலே டவுனில் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டே லோஸ் ரேட் வந்து 653 அப்படிங்கிற லெவலில். அடுத்து HCL டெக்கு, HDFC, ICICI பேங்க், இன்ஃபி, SBI பேங்க், ஹீரோ மோட்டார் கம்பெனி, JSW ஸ்டீல், வேதாந்தா, ரிலையன்ஸ் எல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸாக இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் எஸ் பேங்க், TCS, ரிலையன்ஸ், ஜி என்டர்டெயின்மெண்ட், HDFC, ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், இன்ஃபி, கோடாக் பேங்க், டாடா மோட்டார்ஸ். வால்யூமில் டாப்பாக இருக்கிற பங்குகள் ஆர்காம், ICICI B22, எஸ் பேங்க், சுஸ்லான், ஆர் பவர், சிஜி பவர், அத்தானி பவர், டிஷ் டிவி, டாடா மோட்டார்ஸ், PNB பேங்க். 52-week ஹையில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் மொத்தம் 10 ஸ்டாக்ஸ். PFC, UPL, விப்ரோ எல்லாமே இன்றைக்கி அகெயின் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி விப்ரோவோட 52-week ஹை ப்ரைஸ் 388.95. 52-week லோ அப்படின்னு பார்க்கும்போது 70 ஸ்டாக்ஸ் வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் வந்தோன்னா ஏரோ கிரீன்.
ஸோ இந்த பங்கு 52 week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு 52 week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்கு டிவிஎஸ் மோட்டார் இன்றைக்கி 52 week டச் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு இப்படி ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் முடிஞ்சதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலை தொடருமா, டெக்னிக்கலாக மார்க்கெட்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃபண்டமெண்டலாக என்னென்ன நியூஸஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கு, கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஈக்குவிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.